ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். பெண்களிலே இரண்டு வகை, ஒன்று கற்புடையார் மற்றவர் இல்லாதார். இதற்குவமை பூக்களிலும் இரண்டு வகை, ஒன்று பகலில் பூப்பது மற்றொன்று இரவில் பூப்பது. இந்த பூவுக்கொரு கதை உண்டு, என்னவென்று அதை சொல்வதிங்கு, என்னவென்று அதை சொல்வதிங்கு. இந்த பூவுக்கொரு கதை உண்டு, என்னவென்று அதை சொல்வதிங்கு, என்னவென்று அதை சொல்வதிங்கு. இந்த பூவுக்கொரு கதை உண்டு, என்னவென்று அதை சொல்வதிங்கு. இந்த பூவுக்கொரு கதை உண்டு, என்னவென்று அதை சொல்வதிங்கு. மது உடம்புக்கு தானே கலக்கம் இங்கு ஏனோ பெண்ணே, உடம்பும் மது கல்தான் இங்கே, மனதும் ஒரு மலர்தான் கண்ணே. மனதே வாழ்க்கையாதலால் மன தூய்மை ஒன்றே போதுமே, உன் மனதே வாழ்க்கையாதலால் மன தூய்மை ஒன்றே போதுமே. நல்ல கற்கு மனம் தூய்மை இங்கு ஒன்று, இதை கற்கு மனமேன்மை காண்பதென்று. இந்த பூவுக்கொரு கதை உண்டு, என்னவென்று அதை சொல்வதிங்கு, என்னவென்று அதை சொல்வதிங்கு. இந்த பூவுக்கொரு கதை உண்டு, என்னவென்று அதை சொல்வதிங்கு, என்னவென்று அதை சொல்வதிங்கு. டாடி குட் மார்னிங். குட் மார்னிங் டாடி. கொஞ்சம் பணம் வேணும். எதுக்கு? செலவுக்கு தான். கையில ஒண்ணும் இல்ல, எல்லாம் காலி. வேண்டா, நீ காலி பயலா சுத்துறதுக்கு நான் பணம் தரணுமா? நம்ம பிசினஸ கவனிடா, அதோட உழைச்சு சம்பாதிச்சு செலவழி. அது வந்து டாடி. ஏங்க, உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, செல்லமா வேற வளர்த்துட்டீங்க. இந்த வயசுல செலவு பண்ணாம வேற எப்ப அவன் செலவு பண்ண போறான்?
பைசு கோளாறு வேற இல்லையா? பைசு கோளாறு அவனுக்கா உனக்கா? நீ ஒருத்தி போது அவனை கெடுக்கிறதுக்கு. ஹலோ, நான் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் பேசுறேன் சார். எங்க ஹாஸ்டல் மேல் மாடியில ஒரே கூத்தும் கும்பலமா இருக்கு, படிக்க முடியல, பரீட்சை வேற வருது. நீங்க தான் சார் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். வர குட் ஈவினிங் சார், தாஸ் வந்திருக்கேன், வரலாங்களா? வாடா. ஊர் பெரிய மனுஷங்களை எல்லாம் என் விரல் நுனியில கட்டி பொம்மை ஆட்டம் ஆட வைக்க முடியும். இருக்கேன் சார். இந்தாடா எடுத்துக்கோ. சார், நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போய் ஒரு போட்டோ ஸ்டூடியோ ஆரம்பிச்சு நிம்மதியா ஒழுங்கா பொழப்பு நடத்தலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சார். பிளீஸ். நீ எப்ப கல்யாணம் பண்ணணுங்கிறத நான் முடிவு பண்றேன். இப்போ பணம் பண்ற வேலையை பாரு, போ. அது வந்து தாசுக்கு காசு பத்தாது. இது கல்யாணம், தாசு, காசு, ஃபியூச்சர், காசு, தாசு. தாஸ், இந்த டானுடைய குணம் உனக்கு தெரியும் இல்ல? தெரியும் சார். அப்ப கொடுத்த காசு எடுத்துட்டு போற வெளியே. தாஸ் வாங்க. ஓ பானு டார்லிங், இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதா? ஆட்டம் முடியவே முடியாது. அப்படியா? நல்லா இருக்க. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி ஆடிட்டு இருக்கிறது? உன்னை நான் எப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிறது? என் இளமையெல்லாம் வீணா போகுது. நம்ம எப்பதான் குடும்பம் நடத்துறது? அது சரி, வயிறுன்னு ஒண்ணு இருக்கே, அதுக்கு என்ன செய்யலாம்? ஐயா, நான் ஒப்பிடுறேன், சம்பாதிச்சு போடுறேன், குடும்பம் நடத்து. நீங்க சம்பாதிக்கிற காசு எனக்கு சுனோவுக்கும் பவுடருக்குமே பத்தாது. கவலை விடுமானு, நாம இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போய் எப்படியாவது ஒரு போட்டோ ஸ்டுடியோ ஆரம்பிச்சு கௌரவமா அமைதியான ஒரு வாழ்க்கை வாழலாம். என்ன சொல்ற? போட்டோ ஸ்டுடியோ வைக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கில் பணம் வேணுமே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? டான் காட்டின வழி இருக்க. இதோ பாரு பானு, எனக்கு தெரிஞ்ச விபச்சார விடுதி ஒன்று இருக்கு, அந்த கூண்டுக்குள்ள ராதாங்கிற ஒரு அழகான கிளி அடப்பட்டு கிடக்கு. பேபிமா மூலமா அந்த ராதா கிளிக்கு தெரியாம நான் என் வீடியோ கேமராவுக்குள்ள அவளை பிறந்த மீனியா பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய செட்டப் பண்ணிருக்கேன். உங்க முயற்சி கெடாம எல்லாம் நல்லபடியா நடக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம விஷயம் டானுக்கு தெரிஞ்சா? கவலையே படாத, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. ராதுகண்ணு, இந்த செவத்துல இருக்காங்களே ராணிங்க, அவங்க எல்லாம் நீ மகாராணிங்க, பொழைக்க தெரிஞ்சவங்க. நீ பொழைக்க தெரியாதவன்,
மதம்தான் இருக்கும்போது மாலையை கட்டிக்கணும். பாட்டி ஆயிட்ட எவனும் பார்க்க மாட்டான். அப்புறம் உட்காந்து சாப்பிடலாம் பாரு. செட்டப்பா நடந்தா வாரே வா. ஃபென்டாஸ்டிக், பியூட்டிஃபுல். இப்படி தினம் உடம்பு வருத்தி அறகுறையா சம்பாதிக்கிறது கூட அடிச்ச உடனே லாட் கொட்டி சுரையாடணும். அதுக்கு கொள்ளைதான் அடிக்கணும். நோ நீ தேவையே இல்லை. சிம்பிள். இங்க பார், பிளான் நான் வச்சிருக்கேன். இந்த ஆல்பத்தை பாரு. Come on, have a look. Take it. சே, என்ன இது? கன்றாவி. நீ பார்க்காததா? கன்றாவி இல்ல ராதா, காசு. ஒரு போஸுக்கு 1000 ரூபாய். ஏதோ என் தலை எழுத்து. இந்த 4 செவத்துக்குள்ள மானத்தை வித்திட்டு இருக்க. என்ன தெருவு கிழக்காதடா. பவளியே, get out. இப்போ அலட்சியமா தூக்கி எறிஞ்சிட்டல்ல, காலப்போக்குல உன் மனசை நீ மாத்திக்குவ. அப்போ காசு சம்பாதிக்கணும்னு ஆசை வரும். இந்த தாசோட அட்ரஸ் உனக்கு தேவைப்படும். வச்சுக்க, கையில வாங்கிக்க மாட்டியா? பத்திரமா வச்சுக்க. See you. எத்தனை பொண்களே இவ ஒருத்திதான் சீத விஷம் போடுறா. என்ன பண்றேன்னே தெரியல தாஸ். அவளோட பெரிய தலைவலியா போச்சு. லுக், அவளை நிர்வாணமாக்கி பாக்குறதுக்கு அவ சம்மந்தம் நமக்கு தேவையா? ஆமா, அவ ரூமுக்கு பக்கத்து ரூம்ல யார் இருக்கா? யாருமே இல்ல. அத பார்ட்டிஷன் ஆக்கி ஸ்டோர் ரூமா யூஸ் பண்றேன். ஃபேன்டாஸ்டிக். அதான் எனக்கு தேவை. என் காரியத்துக்கு வசதியான இடம். அந்த ரூமை நான் இப்பவே பார்க்கணும். கம் ஆன். எதுக்கு? எதுக்கு நான் கேட்டேன்? வா சொல்றேன். வீடியோ கேமரால படம் எடுத்தா உள்ள நடக்கிற அத்தனையும் தெரியும்.
பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இருங்க. ராது, நீ மாமியார் வீட்டுல போய் ஆசீர்வாதம் வாங்கினல்ல, நான் வெளியே போய் அந்த காவல் நாய் இங்க தூங்குதான் முழிச்சுட்டு இருக்கான்னு பாத்துட்டு வர, நீ வந்து கதவை தா போட்டுக்கு வாமா. எங்கடி போற? ஒண்ண பாக்கதான் சொல்றேன். நான் பேசுறேன் பேசி சரி பண்ணிடுறேன். சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போ. எஸ் சார். நடந்த கொலை முயற்சியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் தெரிஞ்சுக்கணும். அத்த ராத்திரியில ராதாவுடைய ரூம்ல இருந்து திடீர்னு அவ அலற சத்தம் கேட்டுச்சு. நாங்கெல்லாம் ஓடி போய் பார்த்தோம். அங்க ராதா தன்னுடைய ஆசைக்கு இடங்களேங்கிற ஆத்திரத்துல கண்ணன் தன்னுடைய வெறியெல்லாம் தீத்துக்கிட்டு அவளையும் கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு தப்பிச்சோட முயற்சி பண்ணா. நாங்கெல்லாம் சேர்ந்து அவனை புடிச்சு கட்டி போட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு போன் பண்ணோம். சரி, கண்ணன் தான் கொலை பண்ணான்னு சொல்றீங்களே, அவன் கத்தியால குத்துனத நீங்க பாத்தீங்களா? அது வந்து கத்தியும் கையுமா பிடிச்சுமே. ஓகே, எல்லா விஷயத்தையும் ஸ்டேட்மெண்டா போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுங்க. சொல்றா, சொல்லு. சொல்ல புரியா இல்லையா? நீ அந்த பொண்ணை நீ தானே குத்துறேன், சொல்லு. தம்பிக்கு எந்த ஊரு?
பதில் சொல்ற. உன் பேர் என்னப்பா? ஆமா, ஏன் அந்த பொண்ணை கத்தியால குத்துன? பாக்குமா வாங்க. எஸ் சார். சொல்ற, சொல்ல பொறியா இல்லையா? அந்த பொண்ணை நீ தானே கத்தியால குத்துன. சொல்லு, சொல்ல பொறியா இல்லையா? கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. இன்னும் இன்டென்சிவ் வார்ட்ல தான் இருக்காப்ல. பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்லாம் கொடுத்துறோம். மயக்க நிலையில இருந்து தெளிவே இல்ல. ஒரு 48 மணி நேரம் போனா தான் ஏதாவது சொல்ல முடியும். அப்படியே டாக்டர், பேஷண்ட்க்கு பேசற சக்தி வந்துடுச்சுனா நானே கூட நேரடியா ஸ்டேட்மென்ட் வாங்குறேன். அதுக்கு நீங்கடா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். முதல்ல பேஷண்ட் பொழைக்கட்டும் சார். அப்புறம் உங்க ஸ்டேட்மென்ட்லாம் பாத்துக்கலாம். Thank you டாக்டர். சார், கண்ணாங்கிற ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருக்கீங்களே, அவங்க தாயாரவங்க பையனை பார்க்கணும் துடிக்கிறாங்க, கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க சார். ஐயா, என் பிள்ளை என் கண்ணால ஒரு தடவை பாத்துட்டு போயிடுறேன் ஐயா. இந்தாங்கம்மா, இன்ஸ்பெக்டர் ஐயா வேற சீட்ல இல்ல, அவர் வந்த பிறகு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெளில போய் உட்காருங்க சார். கண்ணா, ஐயோ, என் பிள்ளைய எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க என்ன கண்ணா? கண்ணா, ஐயா, என் பிள்ளைய கொலகாரன்னு உள்ள வச்சுட்டாங்க, அவ விட்டு சொல்லுங்க ஐயா. நான் ஒன்னும் செய்ய முடியாது. நல்ல வக்கீல பார்த்து ஜாமீன் எடுக்க ஏற்பாடு பண்ணு. நல்ல வக்கீலுக்கு எங்க போறது? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் காயத்ரி. எஸ் மேடம். இங்க வா மேடம். காயத்ரி, என்னோட ஹியரிங் எட வீட்டுல பெட்ரூம்ல வச்சிருக்க, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சரிங்கம்மா. பெரிய வக்கீல் குடும்பத்தை சேர்ந்தவங்க, நீங்க தலையிட்டா கண்டிப்பா எங்க கண்ணன் தலையை காப்பாற்ற முடியும். ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே. எப்படிமா பொறுமையா இருக்க முடியும்? அங்க போலீஸ்காரங்க என் பிள்ளைய சித்திரவதை பண்ணாங்கம்மா. ஐயா, வெளியில நில்ல, வந்துறேன்னு சொல்லிட்டு போறல்ல, அதுக்குள்ள தொடர்ந்து விட்ட நாய் நடுற மாதிரி நடந்துட்டியா? நீங்க லொல்லுன்ட்டு எங்களை நாயின்றீங்க. அரிசி வாய் மடு. ராஜபாளையம் என்னங்க, நாங்க முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம், நீங்க நம்ம ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்க. அம்மாவுக்கு காது கேட்காது போல இருக்குது, மிஷின் வச்சிருக்காங்க. அம்மா, எங்களை மன்னிச்சிருங்க, உங்க நிலைமை தெரியாம கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டோம். அது இருக்கட்டும். நீங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா, நான் சிற்ப கூடத்துல மேஸ்திரியா இருக்கேன். என் பேரு கோதண்டம். என்னுடைய கூட பிறக்காத சகோதரன்,
இவங்க ஒரே புள்ள கண்ண விபச்சார விடுதியில சாராயத்தை குடிச்சிட்டு ஒரு பொண்ண கொலை பண்ணதா போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க தாமா எப்படியாவது அவனுக்கு விடுதலை வாங்கி தரணும். இத பாருங்க, குடிகாரன் கேஸ், கொலை கேஸ், விபச்சார கேஸ், பொம்பளை புரக்கி கேஸ், அதெல்லாம் நான் எடுத்து வாழறது இல்ல. அதுக்கெல்லாம் ஊர்ல நிறைய வக்கீலங்க இருக்காங்க, நீங்க அவங்கள போய் பாருங்க. போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னு கூட என் பிள்ளைக்கு எழுத படிக்க தெரியாது. அது மட்டும் இல்ல, அவனுக்கு காதும் கேட்காது. அம்மா, என் அப்பாவே புள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. ஊமை செவிடு, எழுத படிக்க தெரியாதவ, அவன்கிட்ட எப்படி வாக்குமூலம் வாங்குவாங்க? இங்க பாருங்கம்மா, இந்த கேஸ் எடுத்து நடத்துறதா இல்லையானே நான் யோசனை பண்ணி நாளைக்கு சொல்றேன். நீங்க போயிட்டு வாங்க. எங்களை கைவிட்டுறாதீங்கம்மா, என் பிள்ளைய காப்பாத்துங்கம்மா. அம்மா சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. நீங்க போயிட்டு வாங்க. அவங்க கண்டிப்பா உதவி பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். வாங்க போலாம். வரம்மா. மேடம், டாக்டர் சிவகரி இன்னைக்கு தான் உங்களுக்கு காது ஆபரேஷனுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. நீங்க கண்டிப்பா அந்த ஆபரேஷன் பண்ணித்தான் தரணும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் அந்த கோர்ட் பக்கமே நீங்க போக கூடாது, ரெஸ்ட் எடுத்துக்கணும். காயத்ரி, கண்ணனோட வழக்கு எடுத்து நடத்துற வக்கீல். அது சம்பந்தமா எனக்கு சில விவரங்கள் வேணும். நியாயமான கேள்வியா இருந்தா பதில் கிடைக்கும். ஆமா, முதல்ல நீங்க எந்த நேரத்துல எந்த நிலைமையில கண்ணனை அரெஸ்ட் பண்ணீங்க? முந்தா நாள் விடிய காலையில சுமார் 4 மணிக்கு அரெஸ்ட் பண்ண. இதையே நீங்க கண்ணனோட வீட்டுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ தெரியப்படுத்தல? அவன் வந்து எங்களுக்கு அட்ரஸ் கொடுக்கல, பேச முடியாது பாவம். அதனாலதான் கண்ணனை குற்றவாளின்னு ஒத்துக்க சொல்லி சித்திரவதைப்படுத்துறீங்களா? உங்களோட குதர்க்கமான கேள்விகளுக்கு பதில் சொல்லுது கோர்ட் இல்ல. அப்புறம் ஏன் நீங்க அவனை கோர்ட்ல ஆஜர்படுத்தல? அவனை எப்ப கோர்ட்ல ஆஜர்படுத்தினா எப்ப கேஸ் நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும். எங்க டியூட்டி தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம இங்க வந்து எங்களுக்கு நீங்க பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. கோர்ட்ல உங்க அக்கிரமத்தை பத்தி பேசத்தான் போறேன், உங்க அதிகாரத்தை அடக்கத்தான் போறேன். உங்க மிரட்டலுக்கு எல்லாம் பயந்தா நாங்க இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. என் சர்வீஸ்ல உன்ன மாதிரி வக்கீல் எத்தனையோ பேரை பாத்துட்டேன், சும்மா வந்து பூச்சாட்டி காட்டேன். என்ன உன்ன மாதிரி மிருகத்தை கூண்டுல ஏத்தி எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். ஹலோ பாப்பா, இன்ஸ்பெக்டர் ராஜதுரை, இன்ஸ்பெக்டர் ராஜதுரை, இன்ஸ்பெக்டர் ராஜதுரை. ஏன் சார், கண்ணனை நீங்க எப்ப அரெஸ்ட் பண்ணீங்க? சம்பவம் நடந்த அன்னைக்கு விடிய காலையில சுமார் 4 மணிக்கு. எந்த இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணீங்க? விபச்சார விடுதியில. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆர்டர். நீங்க அவரை கைது பண்ற நேரத்துல இப்ப அவர் உடம்புல இருக்கிற காயம் எல்லாம் அப்ப இருந்துச்சா? நான் கண்ணனை அரெஸ்ட் பண்றப்போ ரத்தக்கரை படிஞ்ச அவனோட 2 கைகளை கைத்தால கட்டி வச்சிருந்தாங்க. அந்த அறையில அவனை சுத்தி பெரிய கூட்டமே இருந்துச்சு. அப்போ அவனுக்கு இந்த காயங்கள் எப்படி ஏற்பட்டுச்சு? உங்க மேற்பார்வையில்தான் போலீஸ் லோக்கப்ல கண்ணனை முரட்டுத்தனமா அடிச்சிருக்காங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன். நான் அதை மறக்கலையே. இவர் ஆனார் போலீஸ் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம்
புத்தரா இருக்க முடியாது. பின் எதுக்காக எங்க கையில ரிவால்வர் எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க? மதுரவீர சாமி மாதிரி சிலையா நிக்கிறதுக்காகவா? குற்றவாளிங்க கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கணும்னா ரெண்டு போடு போட்டாத்தான் முடியும் மேடம். இவரான கண்ணனுக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு பொறுப்பேற்றுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுக்காக கோர்ட்டார் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதை ஏத்துக்கவும் நான் தயாரா இருக்கேன். ஏன்னா நான் சட்டத்தை மதிக்கிறவன், அதனால நீதிக்கு தலை வணங்குறவன். தேங்க்யூ. That's all, Your Honor. எனது கட்சிக்காரரை போலீசார் கைது செய்யும் போது அவர் தப்பித்து ஓடியதால் இந்த காயம் ஏற்பட்டது என்பது இல்லை என்றும், மிருகத்தனமாக வெறித்தனமாக போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்பில் அடித்ததால் தான் இந்த காயம் ஏற்பட்டது என்றும் தெளிவாக புலனாகிறது. ஆகையால் எனது கட்சிக்காரர் குற்றவாளியா நிரபராதியா என தீர விசாரணை செய்து நீதி வழங்கும் வரை எனது கட்சிக்காரர் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. ஏனென்றால் அவர் ஒரு ஊமை, அவருக்கு காது கேட்காது. எனவே போலீஸ் தரப்பில் அவருக்கு சரியான பாதுகாப்பு இல்லை என்று தெரிவதால் கோர்ட் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. கண்ணனுக்கு நடந்த அநீதிக்கு இன்ஸ்பெக்டர் ராஜதுரை கண்ணியமாக ஒத்துக்கொண்டது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. அதனால் கண்ணனை போலீஸ் பொறுப்பில் இருந்து கோர்ட் பொறுப்பில் விட வேண்டும் என்று நான் உத்தரவிடுகிறேன். ஆனால் இன்ஸ்பெக்டர் ராஜதுரையின் மேல் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை நான் போலீஸ் மேலதிகாரியிடம் ஒப்படைக்கிறேன். கோர்ட் இஸ் அட்ஜன்ட். ஹலோ ஐயாவா, நான் தான் டான் பேசுறேன். ஒண்ணும் இல்லைங்க ஐயா, நம்ம பேபி பொண்ணு வீட்டுல எவனோ ஒரு கொலகாரம் பூந்து நம்ம ராதாவை குத்திட்டான். ஆமாங்க, அதனால நீங்க தான் எப்பயாவது சரி செய்யணும். ஹலோ, ஆமா, அதுக்காக எங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். பதவியா போனவையோ? வாங்க சார், என்ன விஷயம்? ராதா கேஸ் சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும். அத பத்தி கேக்குறவங்க கேக்கட்டும், அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். இந்த கேஸ டீல் பண்றவனே நான் தான். டீல் பண்றவனே டீல்ல விட்டாச்சு ராஜதுர. நீ இப்ப உத்தியோகத்துல இல்ல, அத நான் உனக்கு சொல்றேன். நாங்க மீற முடியல, அதனால சஸ்பென்ஷன் ஆர்டர் போட்டிருக்கோம். சார், நானே கண்ணனோட கேஸ் ஒழுங்கா டீல் பண்ணிட்டு வரேன் சார். இதுல குறுக்க பூந்து அவனை விசாரிக்காமையே உள்ள தள்ளுன்னு ஒரு அதிகார குரல், அவன் குற்றவாளியோ இல்லையோ நாலு பொய் சாட்சியை கிரியேட் பண்ணி தூக்கல தொங்க விடுன்னு இன்னொரு அதிகார குரல். இந்த நிலைமையில எப்படி சார் வேலை பாக்குறது? ஆல்ரைட், கொஞ்சம் பொறுமையா இருங்க ராஜதுர, டைம் ஆச்சு, ஒரு மீட்டிங் இருக்கு. நீங்க ஊர்ல தானே இருப்பீங்க? என்ன நீங்க கண்ணனோட எதிரியாவே நினைக்கிறீங்க? ஆனா எதிரி நான் இல்ல, சமூகத்துல இருக்கிற சில பெரிய ஆளுங்க. சரி சார், குற்றவாளியா நிரபராதியான்னு தெரிஞ்சுக்காமலயே அவனை போட்டு உதச்சிட்டு பொண்ணுக்கு மருந்து போட்டா அது பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரிக்கு அழகாகுமா சார்? அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்காகத்தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். கண்ணன் குற்றவாளியா இல்லையாங்கிறத கோர்ட் முடிவு செஞ்சிடும். ஆனா கண்ணனை குற்றவாளி ஆக்கியே தீரணுங்கிறதுல சில பெரிய மனுஷங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அது ஏன் எனக்கு புரியல. நீங்க தான் பெரிய இன்ஸ்பெக்டர் ஆச்சே, குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுல புலியாமே? புலிதா, ஆனா செயல்பட முடியாத நிலைமையில கொண்டு வந்து விட்டீங்களே. இப்போ சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி தான் ராதாவுக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. தாலி கட்டின அதே கையில அவன் கத்தி தூக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த கதவுல இருக்கிற ரத்தக்கரையில வேறொரு ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த கொலையில வேறொருத்த சம்பந்தப்பட்டிருக்கணும். சம்பவம் நடந்த அன்னைக்கு எடுத்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. இது நீங்க கோர்ட்ல வாதாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா
இது போலீஸ் கிட்டயோ இல்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்டயே கிடைச்சதுன்னா பொசுக்கிடுவானு. அதுக்காக உங்ககிட்ட கொடுத்தேன். இனிமே இந்த கேஸுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல. காக்கி சட்டைக்கு இன்னைக்கு லாஸ்ட் டே. நீங்க எவ்வளவு தூரம் இந்த கேஸ்ல உதவியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இத புரிஞ்சுக்காம கண்ணல நீங்க முரட்டுத்தனமா அடிச்சீங்கிறதுக்காக நான் கோர்ட்ல கொஞ்சம் ஆவேசமா பேசிட்டேன். I'm sorry. I'm really sorry. காபி சாப்பிடுங்க. ஓ பரவாயில்லையா, டைம் ஆயிடுச்சு கமிஷனர் பார்க்க. இது சாதாரணமான கேஸ் இல்ல, மேலிடத்துல முற தயாரா இருங்க. ஆல் தி பெஸ்ட். Excuse me. May I come in? Yes, come in. Vaanga. Thank you. Ukkarunga. Please. Enakku unga udhavi theva. Adhanal dhaan ungala paakka vandiruken. Amma, enga porappittinga? Indha veetai vittu kaali pandringala? Illa indha oora vittu poringala? இந்த பட்டணத்து காத்துல பரிசுத்தம் போயிருச்சு. அது காத்த பட்டிக்காட்டுக்கே போலாம்னு சொந்த ஊருக்கு புறப்பட்டேன். அப்ப உங்க போலீஸ் உத்தியோகம் கோவிந்தா புரியல? ரிசைன் பண்ணிட்டீங்களா? அப்ப கண்ணன் கேஸ் மேட்டர்ல இனிமே நீங்க அதுக்கு நீங்க இருக்கீங்களே. எல்லா ரெஃபரன்ஸையும் உங்ககிட்ட கொடுத்தாச்சு, அவனை காப்பாத்த வேண்டிய பொறுப்பையும் ஒப்படைச்சாச்சு. இனிமே நீங்க பாத்துக்க வேண்டியதான். அப்ப உங்க கடமைன்னு ஒண்ணு இல்ல, உத்தியோகம் சம்பளம் இதெல்லாம் இருந்தாதான் தர்மத்தை காப்பாத்துவீங்க. பதவி இல்லனா ஒதுங்கி போயிடுவீங்க, அவ்வளவுதானே? வெரி குட். அப்ப நானும் இத ஃபீஸ் இல்லாத கேஸ்னு கண்ணனை நட்டாத்துல விட்டுட்டுமா? அப்படி செஞ்சா உங்களுக்கு இதயமே இல்லன்னு அர்த்தம். இப்படி பட்டிக்காட்டு பக்கம் ஓடிட்டா மட்டும் உங்களுக்கு இதயம் இருக்குன்னு அர்த்தமா? அது ஊழல் சமூகத்துக்கு மத்தியில நீங்க வேலை செய்ய வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு வந்துட்டீங்க. ஆனா கண்ணன் நிரபராதியா இருக்கலாம்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சட்டத்துக்கு இல்லாத தெரியாது. பதவியில இருந்து ஜனங்களுக்கு பாடுபடுறதா சொன்னா அது உத்தியோகம். பதவி இல்லாம சத்தியத்துக்கு பாடுபடுறதா சொன்னா அதுதான் சார் மனிதாபிமானம். கவர்மெண்ட் வீடு காலி பண்ணியானா எங்க தங்கி உங்க கேஸுக்கு உதவி செய்யறதுதான் புரியல. தங்கறதுக்கு இடம்னா அது அது வந்து என் வீடு இருக்கு, அங்க அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்க கூட நீங்க வந்து தங்கிக்கலாமே. இவ்வளவு பெரிய வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லைங்களா? எங்க அப்பா அம்மா செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. எங்க அப்பா பெரிய வக்கீலா இருந்தாரு, அவர் விருப்பப்படியே நானும் வக்கீல் ஆயிட்டேன். உங்களுக்கு என்ன கல்யாணம்? இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா எப்படி? அத பழகி போச்சுங்க. வீட்டுல துணைக்கு வேலைக்காரங்க இருக்காங்க, பொழுது விடிஞ்சு பொழுது போனா கோர்ட்ல நம்மள சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அது சரி, நீங்க கிராமத்துக்கு போறேன்னு சொன்ன இல்லைங்களா? அங்கதான் அப்பா இருக்காரு, அங்க கொஞ்சம் நிலம். நமக்கு இந்த பட்டணத்து வாழ்க்கைய ஒத்து வரலீங்க. ஒரு கிராமத்து பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே. கிராமத்து பொண்ண உங்களுக்கு எப்படிங்க பொருத்தமா இருக்கும்? இல்லைங்க, என் டெஸ்ட்டுக்கு கிராமத்து பொண்ணுதாங்க ஒத்து வரும். அவங்களுக்கு என்னங்க குறைச்சல்? தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு மச்சான்னு கூப்பிட்டுல இருக்கிற அழகு, எல்ஐசி உயரத்துக்கு ஒரு கொண்டையை போட்டு டார்லிங் டார்லிங்னு எப்படிங்க வரும்? சாப்பாடு நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். நோ மென்ஷன். குட் நைட். குட் நைட். நெஞ்சு உருகுது சார். சார், நல்ல விலையோர்ந்த சரக்கை ஊத்தி கொடுத்துருக்கிறேன். நீ என்ன என்ன கேள்வி கேட்கணுமோ சட்டு சட்டுன்னு கேளு, நான் பட்டு பட்டுன்னு பதில் சொல்றேன். அம்மா, சகோதரன் சொல்றிய, எப்படி விபச்சாரம் விடுத்து கூட்டிட்டு போன? ஐயோ, கெடுக்கணும்னா சார் நான் அந்த காரியத்தை பண்ணேன். தா தட்டு சோத்த கொட்டு. உன் வயத்துல பிறந்த பிள்ளைக்கே சோறு போடுறிய, இந்த வீட்டுக்கு மூத்தவன் எனக்கு போட மாட்டியா? ஆமாண்டா, நீ வயத்துல பிறக்காத புள்ளதான், உனக்கு இல்லாத சாப்பாடா இந்த? அது சரி, இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை இருக்கானாவது உனக்கு தெரியுமா? எங்க இந்த பயலுக்குன்னு பொம்பளை வாசனையே அடிக்கலையே,
புடவைய பார்த்தா மடிக்கிறேன்றானே தவிர துடிக்க மாட்டேன்றானே. ஆனா நீ கவலைப்படாதமா, கூடிய சீக்கிரம் மாப்பிள்ளைய தயார் பண்ணி இவனுக்கு ஒரு கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். பஞ்சு இளங்கொடியே வந்திருக்கு துறையே, பஞ்சு இளங்கொடியே வந்திருக்கு துறையே. உந்து சின்ன வீடு கட்டிட கூட்டிச்சா ஒரு தாலி கட்டிட பஞ்சு இளங்கொடியே வந்திருக்கு துறையே, பஞ்சு இளங்கொடியே. வீடு கட்டிட குடிச்சா ஒரு தாலி கட்டிட பஞ்சு இளங்கொடியே வந்திருக்கு துறையே, பஞ்சு இளங்கொடியே. எப்போதும் பலன் இல்லை, கூடாம இருக்கிற மாட்டுக்கு எப்போதும் மதிப்பு இல்லை. மண் பார்த்து வதச்சா முப்போகம் விளைஞ்சா நல்லா தான் இருக்கும் ஊரு. கருசு நிலத்தை விளைச்சலாக போடேண்டா கலப்பையேறு. ஆயிரம் சேவிதான் அண்ணா சொன்னது பாதிதான், சொல்லுற மீதிதா சொல்லவ சாமிதா சொல்வதென்ன செஞ்சு காட்டு. பஞ்சு இளங்கொடியே வந்திருக்கு துறையே, பஞ்சு இளங்கொடியே வந்திருக்கு துறையே. பூந்து சின்ன வீடு கட்டுடா குடிச்சா ஒரு தாலி கட்டுடா வாடா. அடிச்சி வா, என்னமோ மிரல்ற. இன்னைக்கு தாண்டா நீ பிறந்த வெட்டியே பார்க்க போற. நல்லா பாஸ். என்னையா கோதண்டோ, பாட்டு ரொம்ப நாளாச்சு. பாட்டு ரொம்ப நாளாச்சா? வர வர உனக்கு விளக்கு வச்சா முகமே தெரியறதில்ல. ஆமா, எப்பவும் தனியா தானே வருவேன். என்னையா புதுசா கூட்டு. எல்லாம் ஒரு பரோபகாரம் தான். தம்பிய பாத்துக்கிட்டே இல்ல. யாரு தம்பி? ஊருக்கு புதுசா? இந்த இடத்துக்கு புதுசு. இவனுக்கு ரயில் வண்டி காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. நமக்கு தான் சென்ட்ரல் ஸ்டேஷனே தெரியும், டிடிஆரும் தெரியும். குட்ஸ் வண்டியில இருந்து எக்ஸ்பிரஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் டிக்கெட் தருவியே, கொஞ்சம் ஏற்பாடு பண்றது. அதுக்கு என்ன? ஆமா, பைய வசதி எப்படி? என்ன நீ அப்படி கேட்டுட்ட? இவனை ஒரு ஆள் ஆகணுங்கிறதுக்காக சந்தை கடை பூரா கலெக்ஷன் பண்ணி இதோ ஒரு பண்ண முட்டிப்பே கொண்டு வந்திருக்கிற புட்டி கஜானவர் ரொப்பு. அடியப்பட்டு நீ வந்தாலே கஜானவர் ரொப்பிடுவேன்னு நல்லா தெரியும்.
அடிய பட்டு என்னடி நான் கூப்பிடுறது காலையில விழல பிஸியா இருப்போம் வாடி வா இன்னும் வெக்கம் பக்கத்துலதான் வா ஆமா ஜாதா ஃப்ரீயா இருக்கலாம் அரை மணி நேரமா ஃப்ரீயா தான் அப்படியா இந்த மாப்பிளை கூட்டிட்டு போய் அவர் ரூம்ல விடு கண்ணன இமிடேஷன் கோல்டா மாத்தினதே இந்த பாவிதான் சார் குடி பழகத்தை கத்துக்கிட்டேன் பொம்பளை கிட்ட கூட்டிட்டு போனேன் கலையம்சமுள்ள ஒரு கலைஞனை கொலை கேஸ்ல மாட்டி விட்டேன் அட சத்தியமா சொல்றான் அவன் இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டான் சார் சார் எனக்கு அவனு தெரியும் சார் நல்லவன் சார் என் சகோதரர் மாதிரி சார் அவன் அவன் இதை செஞ்சிருக்க மாட்டான் சார் வாங்க 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 ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா என்ன வேணும் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஐயர் ஆவது லோயர் ஆவது எனக்கு நல்ல அழகா அம்சமா ஆச்சாரமா அப்போ மாமி மாதிரி மடிசாரில் வேணும் அபிச்சாரம் இங்க வந்து அவ்வளவு ஞாபகப்படுத்துறேன் அவன் முட்டை மாடல் காய போட்டு வடா வழினா இருப்பான் இதுக்கு நல்லா ஜிம்மு ஜிம்முடி ஏன் ஒசைட்டிக்கு தகுந்தாப்புல இந்தாங்க ரைட் நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிட்ட ஏறல இன்ஸ்பெக்டர் ராஜதுரை தனியா சந்திச்சு பேசணும்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்களே அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஆமா இந்த ராதா கொலை வழக்கு சம்பந்தமா உங்களுக்கு என்ன தெரியும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அதை பத்தி எல்லாம் இங்க பேச வேண்டாம் சார் சார் ராதா எப்படி இருக்கா சார் ராதா எப்படி பொழைச்சுக்குவா கண்ணன் தான் ஜெயில இருக்கா ஆமா இந்த கண்ணனுக்கு அதை பத்தி எல்லாம் இங்க பேச வேண்டாம் சார் நம்ம உயிருக்குதான் சார் அபத்து வேண்டாம் சார் இதுல என் அட்ரஸ் இருக்கு நாளைக்கு அவசியம் என்ன வந்து பாருங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பாக்குறேன் சார் சார் நீங்க இந்த ஐயர் வேஷத்துல வந்திருக்கிறது யாராவது பார்த்தாங்கன்னா இங்க ஒரு கொலையே விடும் போயிடுங்க சார் சீக்கிரம் போயிடுங்க பிளீஸ் கவலைப்படாதீங்க நான் இதுவரைக்கும் எத்தனையோ வேஷம் போட்டு அசத்திக்கிட்டு இருக்கேன் எவனு கண்டுபிடிக்க முடியாது ஓகே என்னம்மா கண்ணே சோவிக்கமான் ஆமம்மா கண்ணே சோக்கின்றான் எனக்கு சின்ன பூனை போட்டியா யார் நீங்க என்ன திமிர் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே வந்து எனக்கு லஞ்சம் வேற ஆட்டுக்கு போய் நோக்கு கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோ நோக்கும் இந்த பணமரத்துல பாதி வருஷம் இருப்பான்னு ஒரு எக்ஸ் இன்ஸ்பெக்டர் ராஜதோட அவனுக்கும் கனெக்ஷன் சொல்லிட்டு லோகம் பூரா தம்பட்டம் அழிச்சுடுவன் கள்ள தொடர்பு என்னடா அவரை நான் கல்யாணம் வேணும்னாலும் பண்ணிப்பேன் அதை கேட்க நீ யாரு ஜா
மரியாதையா இந்த இடத்து விட்டு போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணவா? பண்ணுங்க. நம்பர் 100. அட பொண்ணான மனசே, பூவான மனசே, வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீயும் வைக்காத பொண்ணு மேல ஆசை. ஹலோ, ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். எஸ், ராஜதாரி ஸ்பீக்கிங். என்னங்க தயிர் வேஷம்? ரொம்ப டைலாக் பேசிட்டேன். பசிக்குதுங்க, சாப்பிடலாம். நானும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சீக்கிரமா வாங்க. நல்ல வேஷம் தான் வெளுத்து வாங்குறேன். பார்வதி, என்ன சோதிக்க நினைச்சே அதான் கேட்டேன். இந்த விபச்சார விடுதியில அங்க ஒரு பொண்ணு, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பட்டுன்னு ஒரு பொண்ணு இந்த கேஷ் விஷயமா விசாரிக்கிறதுக்கா போனேன். அந்த பொண்ணு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து விபரத்தையில சொல்றேன்னு சொல்லிச்சு. ஐயர்கிட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் கல்யாணம் பண்ணிக்கிறத சொன்னீங்களே, எப்பங்க முகூர்த்தம்? அத அந்த ஐயரை தான் கேட்கணும். பேஷா சொல்லி சாம்பார் ஊத்திக்கிறேன். ராதா யாரு உனக்கு? ராதாவே எவ்வளவு நாளா தெரியும்? இந்த கண்ணனுக்கும் ராதாக்கு எவ்வளவு நாளா தொடர்பு? சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ எங்க இருந்த இதெல்லாம் எனக்கு தெரியணும். அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க விவரமா பதில் சொன்னதா நான் கோர்ட்ல வாதாடி கண்ணனை காப்பாற்ற முடியும். சொல்றம்மா, இது சாக்கடை கங்கையாகணும்னு நினைச்சதே அந்த கதம்மா. பாவம் ராதா, ரொம்ப நல்ல பொண்ணு, உடம்ப வித்தாளே தவிர மனசை வைக்கல. கண்ணா ஒரு அப்பாவி, பொம்பளை ஆசையே இல்லாத அவனை சில பேர் அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டாங்க. என்ன தேடி வந்தவங்கள உன்னதாயா என்னால புரிஞ்சுக்க முடியல. Thank you.
சீதாவுக்கும் கண்ணனுக்கும் நான் கல்யாணத்தை நடத்தி வச்சேன். அன்னைக்கு ராத்திரி கொலை கொலைன்னு சத்தம் கேட்டுச்சு. நான் ஓடி வந்து பார்த்தேன், ஏ ராதா ரத்த வெள்ளத்துல கடந்தா. அந்த கண்ண கையில கத்தியோட நின்னுகிட்டு இருந்தான். என்னால நம்பவே முடியலம்மா. அந்த ராதாவுக்கு எதிரிகள் யாராவது இருந்தாங்களா? அந்த பெரிய இடத்து புள்ள ரமேஷ் இருக்கானே, அவன் தான் என் ராதாவ நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா சார். அந்த ரமேஷ் இருக்கானே, தருதலையா இருந்தாலும் விளையாட்டு புள்ள சார். ஆனா அந்த தாசின் ஒரு போட்டோகிராஃபர் இருக்கானே, அவன் தான் அடிக்கடி என் ராதாவுக்கு வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தா சார். ராதா கண்ணனை காதலிச்சதுக்கு அப்புறம் ஒழுங்கா தொழில் செய்யலையேன்னு பேபிமா வேற கரிச்சு கொட்டினா. ஒருவேளை அவதான் குத்தி இருப்பாளோ. எந்த பாவி என் ராதாவை குத்துனாங்களோ, எப்படி அந்த கண்ணை மேல படிய போட்டாங்களோ, எனக்கு புரியவே இல்லம்மா, எனக்கு புரியவே இல்ல. இப்ப டைம் ஆயிடுச்சு பட்டு, நீ கிளம்பலாம். மறுபடியும் உனக்கு எப்படியாவது சொல்லி அனுப்புறேன். இங்க சொன்னதெல்லாம் அப்படியே வந்து கோர்ட்ல சொல்லிடு. சொல்றேன் சார், வரேம்மா. சண்முகம், இதட்ட நம்பர் கூட்டு. சரிண்ணே. நீங்கெல்லாம் ஆம்பளைங்க, உங்களுக்கெல்லாம் மீச வேற. வெக்கமா இல்ல? ஒரு சின்ன பொண்ணு குத்துப்பட்டு உயிரை விட்டுட்டு இருக்கா, செத்த பாம்பு அடிச்சுட்டு வாங்கடானா? யாரோ ஒரு அப்பாவி பண்ண கொலை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே பாஸ். கொஞ்சம் ஏமாந்துட்டோம் பாஸ், இனிமே இந்த மாதிரி நடக்காது பாஸ். சம்பந்தப்பட்ட சாட்சியங்கள் மூலமாக கண்ணன் ஒரு குடிகாரன் பெண் பித்தன் என்பது நிரூபணமாகிறது. ஒரு செவட்டு ஊமையை எந்த பொண்ணும் கணவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டாள். ஆனால் கண்ணன் ராதாவை கட்டாயப்படுத்தி இருக்கிறான். அவளோ இவனை வெறுத்து விரட்டி அடித்திருக்கிறான். இதனால் ஆத்திரமடைந்த கண்ணன், என்னோடு வாழ மறுத்தவள் வேறவனோடும் வாழக்கூடாது என்கிற துரோக புத்தியில் அவளை துடிக்க துடிக்க கத்தியால் குத்தி இருக்கிறான். மிஸ் பிருந்தா, இந்த விட்னஸ் நீங்க குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர், ப்ளீஸ் ப்ரோசீட். ஏமா, கண்ணன் ராதாவை கத்தியால குத்தினத நீங்க பாத்தீங்களா? சம்பவம் நடந்த ராத்திரி ராதாவுடைய கூச்சல் சத்தம் கேட்டுச்சு. நாங்க எல்லாரும் ஓடி போய் அவளுடைய அறையில பார்த்தோம். அங்க ராதாவை கண்ணன் கத்தியால குத்திட்டு ரத்த கரை படிஞ்ச கத்தியோட நின்றுட்டு இருந்தான். ராதா குத்துப்பட்டு ரத்த வெள்ளத்துல கட்டில கிடந்தா. அதனால கண்ணன் தான் குத்திட்டாருங்கிற முடிவுக்கு நீங்களே வந்துட்டீங்க. ஆனா கண்ணன் ராதாவை கத்தியால குத்துறத நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? அது வந்து ஆனா அந்த நேரத்துல அவனை தவிர வேற யாருமே அந்த அறையில் இல்லையே. இதை கணம் கோட்டார் அவர்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். ஏமா, அங்க ராதா கல்யாண கோலத்துல கிடந்தாளே, அத நீங்க பாத்தீங்களா? ஆமாங்க, அவ கழுத்துல தாலி இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கிட்ட ரெண்டு மாலை இருந்தது. சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடும் பண்ணிருந்தது. ஆனா எல்லாமே அலங்காலமா கிடந்துச்சு. அதனாலதான் நான் சொல்றேன், அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி இருக்காங்க. கல்யாணம் செஞ்சுக்கிட்டே கௌரவமா வாழணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா அது உங்களுக்கு பொறுக்கல, வருமானம் போயிடுங்கிற ஆத்திரம். அதனால நீங்க ஆளை வச்சு ராதாவாவ முதலிரவனிக்கு மஞ்சள் மனம் மாறாத அந்த இளம் பொண்ண கட்டையால குத்திட்டீங்க. அப்படித்தானே? இல்ல இல்ல, குறுக்கு விசாரணையின் போது கேள்விகள் தான் கேட்கலாமே தவிர சாட்சி சொல்ல வந்தவங்களே குத்தவாளியாக்குறது முறையாகாது. இது எதிர்தரப்பு வக்கீலுக்கு தெரியலையே. Objection sustained. Miss Brinda, இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும் கேளுங்க. Go ahead. Your Honor, சம்பவம் நடந்த அன்று கண்ணனுக்கும் ராதாவுக்கும் திருமணம் நடந்தது என்பதை
இவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் சந்தோஷமாக வாழ அந்த திருமணத்தை நடத்தி வைத்த ராதாவின் தோழி பட்டுவை நான் அடுத்த ஹியரிங்கில் இங்கு கொண்டு வருகிறேன். அவளுடைய வாக்குமூலம் இந்த வழக்குக்கு மிகவும் முக்கியம். அதுதான் உண்மை என்ன என்பதை விளக்கும். யுவரானா, அதுவரையில் மகனை பிரிந்து தவிக்கும் தாய்க்கு இரக்கம் காட்டி கண்ணனை ஜாமீனில் விட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவரானா, கண்ணன் ராதாவை குத்த உபயோகப்படுத்தின கத்தி, கத்தியின் மேல் படிந்திருந்த ராதாவின் ரத்தக்கரைகள், பிடியின் மேல் இருந்த கண்ணனுடைய கைரேகைகள், இன்னும் வேறு பல சாட்சியங்களை நான் ஏற்கனவே கணம் கோர்ட்டாரிடம் சமர்ப்பித்திருக்கிறேன். இந்த நிலையில் கொலையறி பிடித்த கண்ணனை வெளியே விட்டுவிட்டால் அவன் வேறு பல கொலைகளை செய்ய மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? மிஸ் பிருந்தா, அடுத்த ஹியரிங்ல உங்க சாட்சிகளை ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் ஜாமீன் கோரிக்கையை கோர்ட் நிராகரிக்கிறது. கோர்ட் இஸ் அட்ஜன்ட். நீ பின்னால போய் பாரு மேன். நீ அந்த பக்கம் லெஃப்ட்ல போங்கயா. நீங்களா கேட்டுக்கு போங்க. குயிக்.
சாட்சிப்பட்டு எதிர்பாராத விதமாக கொலை செய்யப்பட்டு விட்டாள். பட்டு கோர்ட்டுக்கு வந்தால் எங்கு உண்மை தெரிந்து விடுமோ என்று பயந்து ராதாவை கொலை செய்த அதே உண்மை குற்றவாளிதான் பட்டுவையும் கொலை செய்திருக்க வேண்டும் என்று நான் சந்தேகப்படுகிறேன்.
யுவர் ஆனர், காக்காய் உட்கார பனம்பழம் விழுந்த கதை மாதிரி கண்ணன் தப்பித்து ஓடியது ராதாவை பார்க்கத்தானே தவிர கொலை செய்ய இல்லை. யுவர் ஆனர், தகுந்த சாட்சியங்களோடு வாதாட நான் தயாராக இருக்கிறேன். என் முதல் சாட்சியாக நர்ஸ் அனிதாவை அழைக்கிறேன். எஸ், அனிதாவை கூப்பிடுங்க. அனிதா, 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. உண்மையை தவிர வேறில்லை. எனது என்னமா, என்னாச்சு? ஹியரிங் எட் வேலை செய்யல. நீங்க தான் மிஸ் அனிதாவா? ஆமா சார். சாதாவை நீங்க தான் கவனிச்சுக்கிறீங்க? ஆமா சார். போன வெள்ளிக்கிழமை அதாவது 4ஆம் தேதி ஹாஸ்பிட்டல்ல ராதா ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்றேன் சார். அதோ நிக்கிறானே அந்த பாவி, ஜஸ்ட் நான் வெளியில போனதை பார்த்து எப்படியோ ராதா நமக்கு வந்துட்டான் சார். வந்து கழுத்தை பிடிச்சு ராதாவை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணான் சார். சமயத்துக்கு நான் வந்து பார்த்து போலீஸ கூப்பிட்டேன் சார். போலீஸ் வந்து ராதாவை காப்பாத்தினாங்க சார். இல்லனா என்ன ராதாவை கொலை பண்ணிருப்பான் சார். No more questions, Your Honor. இல்ல, வேட்டு இருக்கா பாரு. மிஸ் பிருந்தா, நீங்க ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? மிஸ் பிருந்தா, இந்த அம்மாவை நீங்க ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களான்னு கேக்குறேன். மிஸ் பிருந்தா, எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், என்னோட ஹியரிங் கேட் வேலையை செய்ய மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. யுவர் ஆனர், What a beautiful alibi. என்ன அருமையா நாடகம் ஆடுறான். ஹீரிங் எய்ட்ல பேட்டரி வீக் ஆயிடுச்சு. உண்மையிலேயே கேஸ் தான் வீக் ஆயிடுச்சு. மிஸ் பிருந்தா, உங்க நிலைமை எனக்கு புரியுது. எதிர்பாராத காரணத்தால உங்களால இந்த கேஸ தொடர முடியல. அதனால இந்த கேஸ நான் ஒத்தி போடுறேன். ஆனா அடுத்த ஹீரிங்குக்குள் நீங்கள் உங்கள் சாட்சிகளை ப்ரொடியூஸ் செய்தாக வேண்டும். ஏனென்றால் அடுத்த ஹீரிங்கில் நான் தீர்ப்பு வழங்க போகிறேன். கோர்ட் இஸ் அட்ஜன்ட். என் வக்கீல் வாழ்க்கையிலேயே ரொம்ப சோதனையான நம்ம கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நம்மளையே நம்பிக்கிட்டு வந்த அந்த ஏழை உண்மையை காப்பாத்த வழி இல்லாம போச்சு. ஒரு விட்னஸ், ஒரு ப்ரூஃப், எதுவுமே இல்லாம போச்சு. ஏன் இல்லங்கற? மனசு தளர்ந்து போனா மூளையும் தளர்ந்து போகுமா? நான் அடிபட்ட உடனே என் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போயிருச்சு. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்குள்ளே ஒரு தவிப்பு, அனவசியமா உங்களை இந்த வழக்குல எடுத்து உங்களுக்கு அடிபட வச்சது அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இனிமே நீ எதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கூடிய சீக்கிரம் இந்த கேஸ் விஷயமா ஒரு முக்கியமான சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துறேன். யாருங்க இந்த சாட்சி? சொல்றேன். ஆனா ஒரு விஷயம் இருந்தா, இனிமே நீ தனியா உனக்கு பக்கபலமா நான் இருக்க. ஆனா ஒரு விஷயம் இருந்தா இனிமே நீ தனியா
உனக்கு பக்கபலமானா இருக்கு. கிராமத்து பொண்ணு உங்களுக்கு எப்படியோ பொருத்தமா இருக்கும். என் டெஸ்ட்டுக்கு கிராமத்து பொண்ணு தாங்க ஒத்து வரும். அவங்களுக்கு என்னங்க குறைச்சல், தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு மச்சான்னு கூப்பிட்டு இருக்கிற அழகு, எல்ஐசி உயரத்துக்கு ஒரு கொண்டையை போட்டு டார்லிங் டார்லிங்னா எப்படிங்க வரும். சத்துதடி மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள சத்துதடி, அது கிள்ளி கிள்ளி என்ன இந்த மேல ஓ சத்துதடி. ஓமச்சானுக்கு அசகவம் மேல நான் கண்டேன் இல்லை எங்கும் போல. சத்துதடி அது கிளி கிளி என்ன இந்த மேல
மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். இந்த மர்டர் கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ராதா கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் பேஷண்ட் உயிரை காப்பாத்துறது. டாக்டர், இந்த கேஸ சால்வ் பண்றது எங்க கடமை. அதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். என் கடமை பேஷண்ட் உயிரை காப்பாத்துறது, மற்றபடி அப்புறம் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஹலோ, யார் பேசுறது? ஹே டான், நான் தாஸ் பேசுறேன். தாஸா? என்னடா, ரொம்ப நாளா காணோம், எங்க இருக்கிற? நான் இருக்கிற இடத்த அவ்வளவு சுலபமா சொல்லிடுவேனா? ஒரு சின்ன டீல், ஸ்மால் பிசினஸ். எங்கிட்ட பிசினஸ் பேசுறிய? உன் மானத்தை காப்பாத்துற பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அது என்னன்னு உனக்கே தெரியும். விலைய கேக்கலையே? விலை விலை ஜஸ்ட் தஸ் லாக், 10 லட்சம். என்னடா மிரட்டுற, பிளாக்மெயிலா பண்ற? இந்த தாசுக்கு தேவை காசு. எங்கிட்ட பிச்சை எடுத்து தின்ன நாய், எங்கிட்ட பிசினஸ் பேசுறியா? டேய் டேய் டான், நான் பிச்சையா போட்ட வீடியோ கேசட்டுகளை காட்டி ஊரையே மிரட்டி நீ திடீர் பணக்காரனானவன். தாஸ், நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு, நான் அப்புறமா உனக்கு போன் பண்றேன். ரைட் தாஸ், தாஸ். உங்களுக்கும் தெரியாதா, திடீர்னு சொல்லாம கொள்ளாம ஓடிட்டான் சார். அதுல என்ன கொடுமைனா, எனக்கு 10 மாசம் வாடகை பாக்கி. வாடகை? அவன் நல்லா சம்பாதிச்சானே மேடம், நல்ல பையன், ஒழுங்கா நடந்துக்குவா. எப்படி, நிஜமா தெரியலையா? நீங்க சொல்ற ஒரு நல்ல குணம் கூட உங்க தம்பி தாஸ் கிட்ட கிடையாது சார், சுத்த ஃப்ராட் மேடம். அவன் கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் மேடம். சிவா சிவா, கல்யாணமா அவனுக்கு? அவன் ஏற்கனவே ஒரு கேபரே டான்சர் பானுங்கிறவளோட சுத்திட்டு இருக்கான். அவளை கல்யாணம் பண்ணிக்க போறதா என்கிட்ட கூட சொல்லியிருக்கானே. இஸ் இட்? ஆமா, அந்த பொண்ணு எந்த ஹோட்டல் டான்சரா இருக்கு மேடம்? பஞ்சபாண்டவா 5-star ஹோட்டல்ல சார். உங்களை பார்த்தா நல்லவரா தெரியுது. அனாவசியமா அவனை கல்யாணத்தை பண்ணி வச்சு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க சார். பட்ட
கண்ணன் வெட்டது எடை கட்டுடல் திந்திப்பு கடை கொட்டதும் வெட்டது இடை கட்டுடல் திந்திப்பு கடை எனக்கு தெரியாது. யான் நீங்க வெளியே போங்க, இல்லைன்னா போலீஸ கூப்பிடுவேன். உனக்கு அந்த சிரமமே இல்லம்மா. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லனா, நீ சொன்ன பாரு, போலீஸ் அது உன்ன தேடிங்க வந்துரு. என்ன செய்யறது, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ராதாவை நிர்வாணமா படம் எடுக்கிறதுக்காக விபச்சார விடுதிக்கு தாஸ் போனது, அதுக்கு ராதா ஒத்துக்காரது, அதனால ராதாவை ஆத்திரத்துல கத்தியால குத்திட்டு தாஸ் தலைமறைவானது, இந்த மாதிரி நிறைய. ஆமா, இப்ப தாசுக்கு நீ தானே அடைக்கலம் கொடுத்துருக்க? பத்திய பத்தி எதுவும் தெரிஞ்சு போச்சா? ஆமா, இப்ப தாஸ் எங்கம்மா இருக்கா? இல்ல, எனக்கு இத பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. என்ன தெரியுமோ அதை சொல்றி. தாஸ் யாரையும் கொலை பண்ணல, ஆனா தாஸ் ஒரு வீடியோ டேப் வச்சிருக்கான். அந்த டேப் கப்பல் முதலாளி டானுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அந்த டேப்புக்காக பல லட்சம் ரூபாய் கூட டான் கொடுக்க தயாரா இருக்கான். அந்த வீடியோ டேப்ல அப்படி என்ன முக்கியமான விஷயம் இருந்துச்சு? ப்ளூ ஃபிலிமா? எதுக்கா டான் அதை வாங்குறதுக்கு அவ்வளவு வளைஞ்சா? எனக்கு ஒண்ணு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளவுதான். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். இப்ப நீ உண்மையை சொல்ல, இந்த துப்பாக்கி உன்னை கற்பழிச்சிரு. சொல்லிடுறேன், சொல்லிடுறேன். நாளை காலையில தாஸ் அந்த வீடியோ கேசட்டோட டானை மீட் பண்ண போறதா சொல்லியிருந்தான். டானுகிட்ட இருந்து பல லட்சம் ரூபாய வாங்க போறதாவும் சொல்லியிருந்தான். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போறதா திட்டம் போட்டிருக்கோம். துறைமுகத்துல சாத்கி பேல சமுத்திர ராஜாங்கிற கப்பல்ல டான் தாசுக்காக காத்துட்டு இருப்பான்.
மே கம் இன் சார், தாஸ் வந்திருக்கேன். சி தாஸ், கேசட் தாஸ். கம் இன். கொண்டு வந்திருக்கிறியா? இந்த தாஸுக்கு காசு போடு போடு. டெக்கு புது டெக்கா? பி இந்தியன் பை இந்தியன் சொல்லுவாங்க, இந்த கப்பல் எல்லாமே ஃபாரினா இருக்கு. ஓ வியா, தேங்க் யூ தேங்க் யூ. A1. ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணுமா? ஆஃப் பண்ணு. உங்களுக்கு சேர வேண்டிய காசு எனக்கு சேர வேண்டிய பணம் தானே? Get out. Thank you very much. மேஹூ
தாசு, இனிமே நான் தான் உனக்கு பாஸ். சிக்னல் விழுந்தாச்சு, வண்டி எடு. உட்காருங்க சார், மரியாதையெல்லாம் வேண்டாம், உட்காருங்க. பாப்பம் என்ன இருக்குன்னு சித்தா. என்ன சர்வசாதாரணமா பல லட்சம் டைம் அடிச்சு விஷயத்துக்கு வருவோம். நீ வந்து ரெகுலரா ப்ளூ ஃபிலிம் எடுக்கிற ஆளு, உனக்கு இந்த ராதாவை எப்படியாவது ப்ளூ ஃபிலிம் எடுக்கணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை. போனே கேட்ட பாட்டேன்னு சொல்லிட்டாப்பா. விடுவியா நீ? இந்த விபச்சார வழி தலைவியில பேபியம்மா அவகிட்ட பேசி மடக்கிட்டேன். இந்த ராதா ரூம் பக்கத்துலயே ஒரு ஸ்டோர் ரூம், நடுவில் ஒரு கதவு, அதுல ஒரு ஓட்டை, அங்க கேமரா எல்லாம் வச்சு ஒரு மாதிரி செட்டப் பண்ணிட்டு வசதியா உட்காந்துருக்கேன். என்ன விசேஷம்னா, அன்னைக்குன்னு பார்த்து கண்ணா ராதாவை ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். வந்தாங்க, மாலையெல்லாம் மாத்தினாங்க, உடலுற வரைக்கும் போயிட்டாங்க. உனக்கு ஒரு பயங்கர குஷி. கதையோட ஒரு விஷயம்னா பிசினஸ் நல்லா இருக்கு, கேமரா பாட்டு ஓடிட்டு இருக்கு. அங்கதான் மச்சா ஒரு பிரச்சனை, கண்ணார பார்த்துட்டான். அதுக்கப்புறம் கண்ணனுக்கு உனக்கு ஒரு பயங்கரமான தகராறு. நீ ராதாவை கத்தியால குத்திட்ட, பழி கண்ண மேல விழுந்துருச்சு. ரைட்? இல்ல சார், இல்லவே இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் போய் கட்டுக்கதை. கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. ஓஃப், இல்ல சார், நீங்க என்ன தப்பா சொல்றீங்க. நான் கொலைய பண்ணல சார். பேபியம்மா உதவியோட நான் மறைஞ்சு நின்னு படம் எடுத்தது என்னமோ உண்மைதான். அப்போ கண்ணன் அங்க வந்தா, ராதாவை ரகசியமா அந்த இடத்துல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா இருந்தாங்க. அதையும் நான் வீடியோல படம் எடுத்தேன். அந்த நேரத்தில் படம் பிடிக்கும் போது என்ன யாராவது கையும் கலவமா பிடிச்சிட்டா எனக்கு ஆபத்துன்னு ஓடி இருந்துட்டேன் சார். ஆனா ராதாவை யார் கத்தியால் குத்துனாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். எனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சது சார். டானோட பையன் ரமேஷ் ராதாவை கற்பழிக்கும் போது சம்பவத்தை அன்னைக்கு நான் எடுத்த கேசட்ல எதிர்பாராத விதமா பதிவாயிடுச்சு. ஊரையெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருந்த டான நான் மிரட்ட ஆரம்பிச்சேன் சார். நான் கேசட்டை கொடுத்தேன், பணத்தை வாங்கினேன். அதான் சார் இந்த பணம் சார். என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் ஏதோ தெரியாதனமா அந்த மாதிரி செஞ்சிட்டேன் சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க சார், ப்ளீஸ். உன் வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்காக நீ என்னோட உதவியை கேட்கிறேன். ஆனா அதே சமயத்துல அந்த அப்பாவி கண்ணனோட நிலைமையை பத்தி கொஞ்சமா நீ யோசிச்சு பாத்தியா? அது வந்து தாசு காசு. சே, கேவலம் பணம் பட சார். கெட் அவுட் ஆஃப் ஹியர்.
பெட்டி தானே, எடுத்துக்க. அட எடுத்துக்கட. ஆமா, அவசர அவசரமா போறிய, எங்கப்பா போற? நீ இந்த நாலு செவத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் சட்டம், நீதி, நேர்மை எல்லாம் உன்னை காப்பாத்து. வெளியில போனா பிரிச்சு எஞ்சிருவான். யார்? தாரோட ஆட்கள். எப்படி வசதி சார்? நான் நினைச்சேன் சரியா போச்சு. நான் இன்ஸ்பெக்டர் வேலை வேண்டாம், வா பாஸ் கிட்ட பேசலாம். அப்ப டான் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்க இந்த துப்பாக்கியை வச்சுக்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஒரு போன் பண்ணிக்கலாமா? ஹலோ பானு, நான் தாஸ் பேசுறேன். எல்லா விஷயமும் சாதகமா அமைஞ்சிருக்கு. நீ ஏர்போர்ட் போய் எனக்காக வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். ஓகே. ஏன் பண்ணு சார், ஏன் பண்ணு? ஏன் பண்ணு? உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு உனக்கு அந்த துப்பாக்கி தேவை, கண்ணனை காப்பாத்துறதுக்கு எனக்கு இந்த பணம் தேவை. சார் ப்ளீஸ், ஏன் பண்ணு சார்? Money. No. I'll shoot you. Shoot me. I'll shoot you. Don't move. Jump out of the ஹலோ, நான் தான் பேசுறேன். எப்படி போலீஸ் என்னாச்சு? வேற ஏதாவது துப்பு கிடைச்சு எனக்கு தகவல் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். ஆஸ்பத்திரியிலிருந்து ராதா காணாமல் போயிட்டாளா? ஆஸ்பத்திரியில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் இது விஷயமா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ராதாவை தேடுறதுக்கு தீவிரமா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அநேகமா பட்டு கதையை முடிச்ச மாதிரி டானோட ஆட்கள் ராதாவோட கதையை முடிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட கொலை லிஸ்ட்ல அடுத்தது நம்மளா தான் இருப்போம். பொழுது விடியறதுக்குள்ள நம்மளை தீத்து கட்டுறதுக்கு அவங்க கண்டிப்பா வருவாங்க. ராதாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணக்கூடாதா? ராதாவை இனிமே யாராலையும் காப்பாற்ற முடியாது, பொணமாத்த பார்க்க முடியும். பிருந்தா, நாளை கோர்ட்ல உனக்கு போராட்டமானு போய் ரெஸ்ட் எடுத்துக்க. குட் நைட். தாஸ் நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்க. என்னவோ தாஸ் தான் கொலகாரனா இருப்பான்னு தோணுது. அவனை நம்ம வீட்டுக்குள்ள விட்டது
நம்ம உயிருக்கே ஆபத்தா இருக்குமோன்னு பயமா இருக்குங்க. நீ நாளை கோர்ட்ல ரொம்ப சாமர்த்தியமா சமாளிப்ப எனக்கு நல்லா தெரியும். ஏன் வீணா கவலைப்படுற? போய் ரெஸ்ட் எடுத்துக்க. காஃபி சாப்பிடுங்க. குட் நைட். குட் நைட். உன்னுடைய பார்ட்னர் வக்கீல் அம்மாவே நீ வேற எங்கேயும் தேட வேண்டாம், எங்கிட்ட தான் இருக்காங்க. நீ அவளை உயிரோட பார்க்கணும்னா நமக்குள்ள ஒரு சின்ன டீல். எனக்கு வேண்டிய தாச நீ எங்கிட்ட ஒப்படைச்சா நான் அவளை உயிரோட உங்ககிட்ட பாஸ் பண்ணிடுறேன். நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். சொல்றேன் boss. Yes sir. Power. TMM 6969. இதுல அந்த இன்ஸ்பெக்டர் போட்டோகிராஃபர் தாசோட வந்துட்டு இருக்கிறான். நம்ம ஆளுங்களை எல்லாம் ரெடி பண்ணி வை. எந்த காரணத்தை கொண்டும் அவங்க நம்ம கப்பலுக்குள்ள நுழைய கூடாது. புரிஞ்சதா? ஓகே சார். போவர். அந்த தாச எங்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் தான் நீ இங்க இருக்கணும். இங்க உனக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா தப்பிக்கிறதுக்கு மாத்திரம் முயற்சி பண்ணாத, ஜாக்கிரத. Turn to left side.
இப்ப வெளியே போக கூடாது. ஓகே சார், ஓவர். என்னோட 30 வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி முட்டா பசங்களை நான் பார்த்ததே இல்லை. ஜபாஷ் ராஜேந்திர தூள் கலப்பு. சொல்லி அவங்க கையில இருக்க இரும்பு தடியை கீழே போட சொல்லு. ராஜதுரைக்கு சல்யூட் பண்ண சொல்லு. சல்யூட் பண்ணுங்க. சரி சரி, எல்லாரும் திரும்பி போங்கடா. பாருமே ராஜதுரை, நம்ம ஆளுடா. என்னுடைய பேத்தி இந்த ரமேஷ் பையன் இருக்கானே, அவனை நான் குப்பை தொட்டில இருந்து கண்டெடுத்த அயோக்கிய பையன். அவனை முதல்ல தீத்து கட்டுங்கடா. ஏய் சங்கோலக்க, சீக்கிரம் அவன் இடத்துல போ. சதிகார கீமோனா, இடது பக்கம் போ. ஏய் முத்துமணி, இல்ல நான் தான் ஓடுறேன், சீக்கிரம் போங்க. கீமோனா, வலது பக்கம். எஸ் சார். டேய் இல்லங்க, ஏய் இந்த வரங்க, இப்படி ஓடுறாரு, இப்படி இப்படி வந்து போங்க. முட்டாள். ஏண்டா முட்டாள், எங்கிட்டிய தொழில் கத்துக்கிட்டு என்னைய ஏமாத்த பாக்குறியா? தாஸ், நீ க்ளோஸ். என்ன எதிர்பார்க்கல இல்லையா? என் கப்பல் இருந்து எனக்கு தெரியாமையே தப்பிக்கலாம் பாக்குறியா? எங்கள் சார்பில் ஆஜராக வேண்டிய ஒரு முக்கியமான சாட்சி ராதா, அவர் மர்மமான முறையில் மறைந்து விட்டாரோ, ஒரு கால் இறந்து விட்டாரோ. யுவர் ஹானர், ராதா மறுவிரவி எடுத்தோ அல்லது ஆவியாக வரும் வரையிலோ இந்த கேஸை ஒத்தி போடுவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். மறுபிறவி எடுத்த டைம் ஆகட்டும் வக்கீல் சார், இந்த பிறவிலேயே கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். யார் அந்த பொண்ணு? யுவர் ஹானர், இந்த பொண்ணு ராதாரா கண்ணனோட மனைவி. அப்ஜெக்ஷன் யுவர் ஹானர். கோர்ட்டார் அனுமதி இல்லாம அன்னை ஆள் உள்ள நுழைஞ்ச கலாட்டா செய்யறது முறையில்ல. அப்ஜெக்ஷன் ஓவர். இப்படி வாமா, இப்படி அவரை விடுங்க. வாமா, சாட்சி கூண்டில் ஏறி சொல்ல வேண்டியதை சொல்லுமா?
இந்த வழக்கு சம்பந்தமா உனக்கு என்னமா தெரியும்? சார், நான் ஆஸ்பத்திரியில குணமாயிட்டு இருந்தப்போ நேத்து சாயந்தரம் இன்ஸ்பெக்டர் ராஜதுரை வந்து மறுபடியும் உன் உயிருக்கு ஆபத்து, நீ பாதுகாப்பா இருக்கணும், என் கூட வந்துட்டேன்னு கூப்பிட்டாரு. நான் அவர் பாதுகாப்புல இருந்தேன். ராதா, நீ ஒருத்திதான் கண்ணனை காப்பாத்த முடியும். நீ கோர்ட்டுக்கு வந்து நடந்த உண்மையை சொன்னா நிச்சயமா கண்ணனுக்கு விடுதலை கிடைச்சிட்டு வந்தேன். இன்னைக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. உண்மையிலேயே அவர் ஒரு அப்பாவி. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், அவர் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அவர் நிரபராதி. கண்ணன் நிரபராதி என்பது நிரூபணமாகிறது. அதனால் அவரை விடுதலை செய்து இந்த வழக்கை நான் டிஸ்மிஸ் செய்கிறேன். ஏய் மச்சி, மறுபடியும் நான் தான்டா போலீஸ். இன்ஸ்பெக்டர் ராஜதுரை ப்ரமோஷன் வேற கொடுத்து தொலைச்சிட்டாங்க. ரைட்ல திரும்பி பாரு. விலங்கு விலங்கு மாட்டிக்கிறியா? போட. உன் மனதே வாழ்க்கையாதலால் மன தூய்மை ஒன்றே போதுமே. நல்ல கற்பு மனம் தூய்மை இங்கு ஒன்று. இதை கற்று மனமேன்மை காண்பதென்று. இந்த பூவுக்கு ஒரு கதை உண்டு. என்னவென்று அதை சொல்வதிங்கு. என்னவென்று அதை சொல்வதிங்கு. இந்த பூவுக்கொரு கதை உண்டு. என்னவென்று அதை சொல்வதிங்கு.